சாமியார்கிட்ட போய் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே கவலையாக இருக்குது, பிரச்சனையாக வர இருக்குது, என்ன செய்யலாம்? நீங்கள் காசிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்களே, சும்மா இருக்கியா? காசி தான் என் சொந்த ஊரே, அதுலேருந்துக்கிட்டே தான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். அது எதுக்கு பேசி அங்கேருந்தே வந்திருக்கேன், அப்புறம் அவனுக்கு போய் இவ்வளோ சந்தோஷம் சொன்னான். அதான் எல்லா இடத்துக்கும் தேடுறேன், எங்கேயாவது கிடைக்காதா, மகிழ்ச்சி கிடைக்காத, ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம்னு சொல்லி மனுஷமான என்ன பல் கட்டணும் சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போனால் நம்மளை பொண்ணு என்னாச்சு, பல் டாக்டரே கட்டிட்டு வந்துருக்கான், அவன் பெரிய கில்லாட்டி வந்துருப்பா போல, அவனுக்கு பெருமை சொல்லியிருக்காரு. காப்பி பொடி வாங்க போனேன் என் பொண்ணு, கடைக்காரனு கூப்பிட்டு ஓடிப்பிட்டா அப்படின்னு இவன் இவன் அப்புறம் எப்படி காப்பி சாப்பிட்டீங்க அப்படின்ட்டான். ஓடின பற்றியும் அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, காப்பியில் ரொம்ப கவனமாக வந்திருக்கேன், அதெல்லாம் சாதாரணமாக போச்சு. அவங்க பொண்ணு இப்போ எந்திரிச்சு டேபிள்லேருந்து எந்திரிச்சு போய் டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு சின்ன பொண்ணை சொல்கிறார், பாப்பா டிவி ஆஃப் பண்ணு பார்ப்போம், ஆஃப் பண்ணால் எப்படி பார்க்குறது அந்த பிள்ளை, ஏன்னா மொத்தமாக போயிரும்ல. மறுநாள் கேட்டிருக்கு அந்த பொண்ணு, அங்கிள் படத்தை கூப்பிட்டு போங்க, டைம்லமா முடிஞ்சால் போவோம், முடிஞ்ச முன்னாடி போய் என்னத்தரா பார்க்குற மூதேவி அப்படின்ட்டு. நீங்கள் யார்? சூப்பர்வைசர். சூப்பர்வைசர் தான் தமிழில் என்ன, தமிழில் மேற்பாளர், மேற்பாளர்களுக்கு மேலே தான் பார்க்கணும், அதுக்கு கீழே பார்த்துட்டு இருக்கீங்க, அதான் தப்பு கண்ணா, அப்புறமா படிச்சு எது விடுங்க, நிம்மதி எவ்வளோ இருக்கு, ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கோ, சுண்டல் கூட சாப்பிட விட மாட்டேன். ஓ என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல, 12 கிளாஸ் வேற வந்தாச்சு, 10th படிக்க இருக்கே, அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தால் 12th வரும்போது சிலபஸ் யாரோ மாத்திட்டு இருக்காங்க, இதை பாரு. ஓகே வந்த வேலையை நம்ம பார்ப்போம், எதுக்கு வேஸ்ட்டாக வெட்டியாக பேசிக்கிட்டு. ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ தூங்கிட்டு இருக்கீங்களா சார், பரிச்சை எதிரால வந்து என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? ஹலோ சார், என்ன நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது, இதில் தான் ஒரு பெரிய ஃபிலாசபி அடங்கியிருக்கு, இது பாருங்கள் எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்காரு, பரிச்சையில் ஒன்றும் தெரியலன்னா திரு திருன்னு முழிக்கக்கூடாதுன்னு, அதனால தான் நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், எப்படி என்னோட லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதா? ஏய் ஓ சைலண்டாக இருக்கும். டைட்டானிக் கப்பலில் வந்து ஒரு கான்செர்ட் பண்ண போகிறேன் சார். டைட்டானிக் கப்பல் முழுகிற ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு தாய் ஆட மாட்டேங்குது உள்ள, அப்போ அந்த கஷ்டப்பட்டு அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த பெரிய தாய் ஆடு எப்படி காப்பாத்துது, அதான் சார் இந்த சவுண்ட் எஃபெக்டில் நான் பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் கேக்குறாங்க மனைவி கிட்ட, ஆமா என்ன வேண்டினா? 7வது ஜென்மத்துக்கு நீங்க தான் புருஷன் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆமா நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? அந்த 7வது ஜென்மமே இதாதான் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். மகிழ்ச்சி என்ற மந்திர சொல் தெரிஞ்சவங்க வாழ்க்கையில கவலையின் கால் தடம் இருக்காதுன்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. ஸோ எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க, அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். For that, can we have our two judges on stage, please? Welcome Madhan sir. Hello. Welcome Chitti sir. Hello. ஏமா நிறைய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கிற நீ. ஒரு சூப்பர் ஆக்ஷன் ஹீரோ. ஏன் இதை சொன்னேன்னா, சாதாரணமாக இல்லாட்டி இது உள்ளே வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபைட்லாம் கற்றுப்பாங்க, இவரோட முதல் படத்துலேயே இவர் ஃபைட் பண்ணது பின்னிடுச்சு, பாட்டெல்லாம் ஹிட்டு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி சும்மா வந்து எக்ஸசைஸ் ஃப்ரீ சூப்பராக இருப்பார்,
சும்மா வந்து இதில் சொல்கிற மாதிரி சுற்றி சுற்றி அடிப்பார். இவங்க ஃபாதரும் ஒரு ஹீரோவாக இருந்துட்டு இப்போ வந்து ஒரு ஃபாதர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இவங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஹீரோயினாக இருந்தவங்க. இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போது லாஸ்ட் படம் வந்து மலை மலைன்னு ஒரு படம், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட், படம் பார்த்தவங்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு ரொம்ப ரசித்தாங்க. இப்போது காத்தாடி விடுறதுக்கு மட்டும் இல்லை, மாஞ்சா வேலு. அது கரெக்ட். அதாவது நம்ம மாஞ்சா நூலுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம், மாஞ்சா வேலு. அதாவது காத்தாடி பறக்க விடுறதுக்கு மாஞ்சா நூல், எதிரிங்களை பறக்க விடுறதுக்கு மாஞ்சா வேலு. ஆஹா, அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக அவங்க ஃபாதரும் நம்ம ஷோவுக்கு வந்து நம்மளை ஹானர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கலை குடும்பம் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது ஒரே குடும்பம் தான், அது அருண் விஜய் சார் குடும்பம் தான் சொல்லுவோம். ஓகே சார், நம்ம கெஸ்ட்டை நான் வெல்கம் பண்ணுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் சீட்டுக்கு போங்க. ஏற்கனவே மதன் சார் சொல்லிட்டார் ஆக்ஷன் ஹீரோ, அவர்கிட்ட லவ் சப்ஜெக்ட் எல்லாம் பேசாது. ஆ அருமையான பாட்டு. நீங்க வரும்போது உங்களோட இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னேறும் அசத்து போது யாரும் நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களான்னு நான் எல்லா கெஸ்ட் கிட்டே கேட்குற மாதிரி உங்ககிட்ட கேட்டால் அது தப்பாயிடும். ஏன்னா 3 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் இந்த ஷோவுக்கு வந்திருக்கீங்க. ஆமாம். பட் இருந்தாலும் நம்ம ஷோவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது முறை அப்படின்றத விட எனக்கு நான் விருப்பப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா ஐ என்ஜாய்ட் மை லாஸ்ட் டைம். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா சிரிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் சன் டிவி அண்ட் சக்கப்போடு போட்டு அசத்தி கொண்டிருக்கும் அசத்தல் மன்னர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் இந்த அசத்தப்போவது யாரு ப்ரோக்ராம் வந்து ஒரு அருமையான ஒரு ஷோ, எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஷோ, ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஷோ. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி எசென்ஷியல். ஏன்னா நம்ம ஒரு டயர்டாக வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஷோ பார்க்கும் போது அது மனம் விட்டு சிரிக்கும் போது எல்லா விஷயங்களும் மறந்துடுறோம். ஸோ அந்த விதத்தில் இந்த ஷோ வந்து ரொம்ப நான் பிரமாதமாக நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் சிட்டி பாபு சார், மதன் பாபு சார், ஹாய், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஷோ. இப்போ மாஞ்சா வேலு சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்க, இப்போ வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இப்போ தான் அந்த படம் முடிச்சிருக்கோம், நிறைய ஹார்ட் ஒர்க். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கு கரெக்டான ஒரு பலன் கிடைச்சிருக்கு. அடுத்தது வி ஆர் கெட்டிங் ரெடி, காவல்துறையின் அப்படின்ற ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஆக்ஷன் அண்ட் இட்ஸ் அ என்டர்டெய்னர். எப்படி மாஞ்சாவேலு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருந்துச்சோ, ஒரு எல்லாரும் எல்லா விதமான மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சதோ அதே மாதிரி தான் என் படங்கள் தொடர்ந்து வரணும். ஸோ அதுக்காக தான் நான் செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது நான் ஃபஸ்ட் டைம் ஒரு காப் போலீஸாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் எனக்கு தேவை. ஓகே சார், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியடை, எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய அசத்தல் மன்னர்கள் அசத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் சீட் ஷோ, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அசத்தல் மன்னன் மதுரை முத்து, லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சன் டிவி நேயர்பர்கள் அத்தனை பேருக்கு நல்லதொரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, என்றைக்கும் போல நிகழ்ச்சி உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் தருகிற மரியாதைக்குரிய மதன் பாபு சாரும் சிட்டி பாபு சார் நன்றி சொல்லி, அன்பு தொகுப்பாளினி சகோதரி சாண்டா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, எல்லாத்திற்கும் மேலாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர், பெரிய மாபெரும் பாரம்பரிய கலை குடும்பத்திலிருந்து வந்துள்ள ஒரு வாரிசு, இளம் ஜூரியன் அருண் விஜய் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு ஒருவன் வரவேற்று வணங்கிட்டு. இப்போ கிறிஸ்துமஸ்னால் கிறிஸ்தவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, ரம்ஜான்னால் முஸ்லீம்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, தீபாவளி பொங்கல்னால் இந்துக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க.
ஆனால் அசத்தப்பையார்னு சொன்னால் தான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு சொல்லி விஷயத்துக்காக சொல்லிக்கிறோம். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம சொல்கிறது எதுக்கு சிரிக்கணும் அப்படின்னு. வாழ்க்கை என்பது காரில் போகிற மாதிரி, என்ன தான் முன்னாடி பார்த்தாலும் அப்படி சைட்லையும் கண்ணாடியை பார்த்துக்குருவோம். அது மாதிரி வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இருந்தாலும் ரெண்டையும் சரிசமமாக இருந்தால் கூட துன்பத்தை ஒதுக்கிட்டு இன்பத்தை மட்டும் எடுக்கிற அந்த வித்தையை கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை என்றைக்கும் பூந்தோட்டமாக இருக்குன்னு நிறையா சொல்கிறது. அது புதுசு புதுசாக பேசுகிற மக்களை பொறுத்து அது அழகாக பேசுவாங்க. போயிட்டு விரக்தியாக சொல்லியிருக்கேன், சாமியார்கிட்ட போய் சந்தோஷம் இல்லை நிம்மதியில் ஒரே கவலையாக இருக்குது, பிரச்சனையாக வேறு இருக்குது, என்ன செய்யலாம்? நீங்கள் காசிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்களே, சும்மாரியா காசி தான் என் சொந்த ஊரே, அதுலேருந்துக்கிட்டே தான் என்ன இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். அது எதுக்கு பேசி அங்கேருந்தே வந்திருக்கேன், அப்புறம் அவனுக்கு போய் இவ்வளோ சந்தோஷம் சொன்னான். அதான் எல்லா இடத்துலையும் தேடுறேன், எங்கேயாவது கிடைக்காதா, மகிழ்ச்சி கிடைக்காத, ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம்னு சொல்லி மனுஷ மனம் ஏங்குறது. போலீஸ் அதிகாரி கேட்டாங்க, எப்படிங்க திருடனை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க ஒரு வாரத்தில்? அது எப்போ அவன் முன்னாடி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருந்திருப்பான் போல், வீட்டில் திருடிட்டு போகும்போது விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்கேன், அவன் ஒரு கிஃப்ட் போய் வருங்க, இவனா பிடிச்ச எவ்வளோ தேர்ந்து அடிக்க மாட்டாங்களா, அப்படி செஞ்சுருக்கேன் மானங்கட்டத்தனமாக. ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் சொல்லுவோம். இப்போ ஒரு கண் ஆஃபீஸர் போயிருக்கார், கண் மங்களா தெரியும் டாக்டர், சரி அப்படின்னா ஒரு லாரியை அந்த இருக்கு பாருங்க, எதுக்காப்பு லாரி, அந்த லாரியில் இருக்குல்ல போடு நம்பர் பிளேட் அதை பாருங்க அப்படின்னு. இல்லை தெரியலையே நம்பர் தெரியலையா, அப்போ உங்களை ஆப்ரேஷன் பண்ணியாங்க, படுங்க ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வாங்க, கட்டை ஊற்றி விட்டு இப்போ அந்த லாரியில் ஒரு நம்பர் தேதான்னு பாருங்க, அப்படி பசங்க பசங்க முழிச்சிருக்கேன். என்ன பாப்பா லாரியே தெரியல டாக்டர் அப்படின்னு இருக்கேன். பாரு முன்னாடியாச்சும் ஓரளவு இருந்தான், அதே பகல்லே பசுமாடு தெரியாமல் இருக்குல்ல, இங்கே எருமாடு தெரிய போகுது, நல்லா இருந்தவனை நாரம்சமாக்கி விட்டான் போ சரி. இன்னும் ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் நடக்கும், எல்லாருக்கும் இல்லை. இப்போ அடுத்து ஒரு ஆள் வந்தார், என்ன பல் கட்டம்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போனால் நம்மளை பொண்ணு என்னாச்சு, பல் டாக்டரே கட்டிட்டு வந்திருக்கான், அவன் பெரிய கில்லாட்டி வந்திருப்பா போல, அவனுக்கு பெருமை சொல்லியிருக்கார். காப்பி பொடி வாங்க போனேன் என் பொண்ணு, கடைக்காரனு கூப்பிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு இவன். அப்புறம் எப்படி காப்பி சாப்பிட்டீங்க அப்படின்ட்டான், ஓடின பற்றி அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, காப்பியில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கான், அதெல்லாம் சாதாரணமாகி போச்சு அவங்களுக்கு, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது இந்த விஷயம்லாம் ஒன்று ஒன்றா வரும், டாக்டர் இதே நின்று வச்சு இறங்கி தள்ளுங்க அப்படின்ட்டான், அது எதுவும் அரப்பாடு லாரி மாதிரி பேசியிருக்கான், என்ன லோடு லாரி நின்று தான் தள்ள முடியும், பிறத்து போயிடும் ஒன்றும் முடியாது. அப்புறம் என்ன சில டாக்டர்கிட்ட ரொம்ப ஆசையாக போவாங்க, ஏதாவது ஆறுதலாக சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி, அவர் அப்படியே நினச்சி பார்க்க முடியாத ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பார். நானும் ஒரு அஞ்சு தடவை தற்கொலை முயற்சிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் டாக்டர், முதல் தடவை என்கிட்ட வந்திருக்கலாம்ல, என்ன ஜோலியை முடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த நாலஞ்சு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல் தடவை வந்தால் நான் முடிச்சு விட்டுருப்பில்ல கதையை அப்படின்னு பயந்துருவார். அடுத்து நீ நம்ம நடக்க போகிறதே சம்பவத்தை யோசிக்க வேணாமுங்க அப்படின்னு. இதுவும் நடக்கும் இன்னும் விதவிதமான ஆட்கள், நம்ம குழந்தையிலேருந்து தானே பேசுவோம், குழந்தைகிட்ட இன்னைக்கு ரொம்ப அறிவு, நம்மளுக்கெல்லாம் அஞ்சு அறிவு ஆறு அறிவுன்றோம், அவங்களுக்கு மூளை முட்டிக்கிட்டு இருக்கு. சொன்னாங்க சார் எந்திரிச்சு டேபிள்லேருந்து எந்திரிச்சு போய் டிவி ஆஃப் பண்ணுறது சிரமப்பட்டு சின்ன பொண்ணை சொல்கிறார், பாப்பா டிவி ஆஃப் பண்ணு பார்ப்போம், ஆஃப் பண்ணால் எப்படி பார்க்குறது அந்த பிள்ளை, ஏன்னா மொத்தமாக போயிருமில்ல. மறுநாள் கேட்டிருக்கு அந்த பொண்ணு, அங்கிள் படத்தை கூப்பிட்டு போங்க, டைம் இல்லைம்மா முடிஞ்சால் போவோம், முடிஞ்ச முன்னாடி போய் என்னத்தரை பார்க்குற மூதேவி அப்படின்ட்டு. ஏன்னா முடிஞ்சால் போ அந்த அர்த்தத்தெல்லாம் நல்ல கிராமராக படிச்சிருக்கு, நம்ம பேச சாதாரணமாக பேசுகிற அந்த காலத்தில் மாதிரி ஒன்றும் எடுக்காமல் போயிடும். அப்புறம் பால் பறிச்சிக்கு போகிறான்னு சொல்லி பால் வச்சுட்டு போயிருக்கான் அம்மா, பூனை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏ மடப்பிள்ளை பூனை பாலை குடிக்கதான் பார்த்துக்கிட்டே இருக்க, இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பழமொழியை நம்ம நிறைய நாள் பேசிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவன் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா அப்பாக்கள் பெருமையாக பேசுகிற பார்த்தீங்களா, என் மைய எவ்வளோ ஸ்பீடாக சைக்கிள் ஓட்டினாலும் எதுலையும் மோத மாட்டானையா, ஏன் ஸ்டாண்டப் போட்டு தானே ஓட்டுவேன், அது ஒரு பெருமையா, நம்ம என்னமோ சொல்ல போகிறான் சொல்லி ஆவலாக கட்டுந்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பாருங்களேன் மக்கள், இப்போ புதுசாக பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது, உலராத பெயிண்ட் தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு பார்ப்பாங்க. ஆமாம் அதே இது 2000 வாட்ஸ் கரண்ட்டு செல்கிறது, தொடாதீர்கள் உயிர் போயிடும் அப்படின்னா தொட மாட்டேன், அதில் மட்டும் கவனமாக இருப்பாங்க, என்னன்னு தெரியும் டப்புன்னு போயிடும் முடியல, செக் பண்ணி பார்க்குறதுலே வில்லங்கமாக ஆரம்பிக்கிறது அது நடக்கும். இன்னொன்று நம்ம ஏன்னா கிராமத்து பகுதியில் காமெடி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், கேட்டிருக்காங்க அந்த ரேஷன் கடையில் அரிசி பருப்பு உளுந்து போடுறாங்களாம், எதுக்கு உளுந்து போடுறாங்க, உட்காந்து போட வேண்டியானே, அவன் கீழே டம் டம் விழுந்து போடுவாங்க நினச்சி அவன் பாச இன்னொருத்தையும் போய் கேட்டுக்காரு, எங்கள் தூண்டில் போட போகிறேன், தூண்டில் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த புழு பூச்சியெல்லாம் வேணும் எங்கே கிடைக்கும், அந்த அந்த ரேஷன் கடையில் போய் கேளுங்க, அங்கே தான் எல்லாமே புழு பூச்சியெல்லாம் மொத்தமாக இருக்கும். இது ஒரு சமூக செய்தியோடு சொல்கிறேன், கருத்தோடு நகைச்சு எங்கே கிடைக்க போகுது அதுவும் நடக்கும். இன்னொரு பருவம் அந்த கல்யாணத்தை கல்வி கட்டி பாருங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணுறப்போ அப்படி ஒரு மகிழ்ச்சி, பொண்ணுமா அப்படியே தவிர மித்த எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, வாங்க போங்கன்னு புது வேட்டியை கட்ட சட்டையை கட்ட அது ரெண்டு கவலை உட்காந்துருக்கு, ஏன்னா பொண்ணு அன்னைக்கு தான் தலையை கீழே போட்டுருக்கோம், மறுநாள்லேருந்து இவங்க கீழே ஓட்டுங்க, அதை அப்படி கம்பீரமாக போய்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சாதாரணம் கல்யாணத்தை என்னைக்கு ஒரு நடக்கும் அதை சொல்லியாகணும். ஐயர் பொறி எடுத்து கொடுத்தார், போடுங்க அக்கணியில் போடுங்க, இவன் பார்த்தான் திங்கிற ஊரில் இருக்கு அக்கணியில் போட சொல்ல இருந்தாலும் அப்படின்னு வாயில் ஓட்டேன், அபிஷ்டு வாயில் போடுறியடா அப்படின்றார், வாயில் போடக்கூடாது தூன்னு துப்பிட்டேன், அட பாவி வாயில் ஓட்டாலும் பரவாயில்ல அக்கணியில் வேறு துப்புறியே துப்பக்கூடாது, அதில் கோபம் என்னடா எதை சொன்னாலும் சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்கா, தாலி எடுத்து கொடுத்து கட்டு அப்படின்றார், இந்தவாரு திப்புண்டு வைங்க இதுண்டு வைங்க
கட்டுன்னுவீங்க, ஏதாவது குறை சொல்லுவீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஆகிப்பட நீங்களே கட்டுங்க அப்படின்ட்டுக்கான் பாரு. அவங்க அதுக்கு அந்த ஐயர் அங்கேருந்து கூட்டு வந்தால் 2500 செலவழிச்சு அவருக்கு அப்படி ஒரு யோகா அடிச்சிருக்கு ஐயருக்கு பாவம். இப்படியே வரிசை நடக்கும். இன்னொருமா கல்யாணம் முடிஞ்சுன்னு இவ்வளோ ஒரு அருவல் எடுத்துட்டு போய் புருஷன் வெட்டியிருக்கு. என்னன்னா அன்னைக்கு தான் அந்த அம்மா வெட்டிங் டேவான். வெட்டிங் டேவுக்கு வெட்டுறது, குட்டிங் டேவுக்கு குத்துறதா? அவன் பாட்டுக்கு ஒரு பரபரப்பாக ஒரு செய்தியை கொண்டு வந்து நம்மளையும் குழப்பி விட்டு போகிறது. ஏன்னா காலம் மாறி போச்சுக்கணும். முன்னாலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை ரிசீவர் எடுத்து பேசினாங்க காதில், அப்புறம் செல்ஃபோனை காதில் வச்சு பேசினா, அப்புறம் கொஞ்ச நாள் இயர்ஃபோன் அவனா அப்படி வச்சு பேசினா, இன்னொரு 15 வருஷம் கழிச்சு பாருங்கள் எதுவுமே இல்லாமல் அவனாக பேசிக்கிட்டு போய் என்னையா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் மாதிரி தெரிய போகிறாங்க. முன்னாடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மி மிதித்து அருந்ததியை பார்ப்பாங்களாம், இப்போ அம்மி மேலே மிதித்து பக்கத்து விட்டு அருந்ததியை பார்த்துக்கிட்டு அந்த உறவு ஏற்பாடு ரோஸ் கலர் புடவை அப்படின்னு சொல்லி அது மாதிரி. இன்னொன்று நம்ம மேடை விஷயத்தில் சொல்கிறது, நான் ஒரு இடத்துல பேசிட்டு வந்தேன், கீழே வந்தோன்னு ஒரு ஆள் சொன்னார், கிளப்பிட்டீங்க சார் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம், 400 ரூபா இருந்தாங்க ஒரு 200 ரூபா கிளப்பிட்டீங்க அப்படின்னா, நான் ஆளை கிளப்பிருந்திருக்கேன் பாராட்டுறது இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று ஒருத்தன் எவ்வளவு வச்சிருக்கியா ரூபா பையிலன்றதை அவன் பேச்சை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஹோட்டலுக்குள்ளே போயில பாருங்களேன், ஏய் ஹரியா சர்வரு வா 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 டேப்பில் பாரு அப்படின்னா 200 ரூபா வச்சிருக்கேன்ட அர்த்தம். ஹலோ யார் சர்வர் பாருங்க 100 ரூபா வச்சிருக்கேன்ட அர்த்தம். சர்வரே வேண்ட போய் கேட்குறான்னு வச்சுக்க, என்னங்க வேணும், 50 ரூபா வச்சிருக்கேன் அர்த்தம். இன்னொருத்தி இருட்டுக்குள்ளே பசக்கு பசங்க உட்காந்துருப்பேன், அவன் தான் பழைய 10 ரூபா தாலும் செல்லாத ரூபா வச்சிருக்கேன்ட அர்த்தம். இன்னொருத்தி எதுவுமே தெரியாமல் தனியாக உட்காந்து பேக்கு பேக்கு முழிச்சிக்கிட்டு இருப்பேன், இவன் தான் மாவாட்ட போகிறான்ட அர்த்தம். இத்தனை அர்த்தங்களே இருக்குது பேச்சிலே. இது மாதிரி நம்ம மக்களுக்கு அது சுவாரஸ்யமான விஷயம் பேசுகிறதுனா, நம்மளுக்கு பொழுதுபோக்குக்கு அற்புதமான விஷயம், அதை நம்ம ரொம்ப ஈஸியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மீண்டும் மீண்டும். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் இந்த நிகழ்ச்சி பார்த்து அவங்களுக்கு இயல்பாக நகைச்சு உணர் வந்துருச்சு. இருந்தாலும் என்னதான் நகைச்சு இருந்தாலும் செய்திக்கும் கொஞ்சம் ரசிக்கிறாங்க சார், சோக்கலாக ஒரு குறுக்கிட்ட கடைசியில் சொல்கிறீங்க அது நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு, அதுக்காகவே அதையும் நம்ம சொல்லி ஆகணும் அந்த ரசிப்புக்காகவும். அதனால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறது, ஒரு வேடன் என்ன செஞ்சேன், அம்புல விஷத்தை தடவி மரத்தில் உள்ள கிளிக்கு இப்படி குறி வச்சு விட்டான், அது கிளியை தாண்டி அந்த மரத்தில் குத்திடுச்சு. விஷம் ஏறினால மரம் பட்டு தழுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதில் உள்ள பறவைகள் குருவிகள்லாம் வேறு வேறு மரத்துக்கு படர்ந்து போயிடுச்சு, ஆனால் அந்த கிளி மட்டும் போகலை. அப்போ கடவுள் வர்றார், ஏன்னா எல்லோரும் போயிட்டாங்களே நீ பட்டை மரத்தில் இருக்கியப்ப, நான் ஆரம்பத்துலேருந்து இந்த மரத்தில் தான் இருக்கேன், எனக்கு நிழல் தந்தது தான், பழம் தந்தது தான், எனக்கு கூடு கட்டுறதுக்கு இடம் தந்தது தான், இப்படி அப்பட்ட மரத்தை நான் திடீர்னு இன்றைக்கி பற்றுச்சேன்னு சொல்ல விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, தாயை விட்டுட்டு தனி கொடுத்தன் போகிற தருதலைக்காக ஒரு கிளி கற்றுக் கொடுத்த பாடா அப்படின்வாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் விட்டுட்டு போகிறதுக்காக, ஏன்னா தாயினுடைய தன்மை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. வேசியை வந்து ஒருத்தர் நேசிக்கிறான், வேசி ஏற்கிற எல்லா பொருளையும் கொடுக்குறான், பொண்ணு பொருள் நகை வீட்டில் உள்ள அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு வேசி அவனை எட்டி தள்ளுறா, அப்பையும் உன்ட்ட என்னடா இருக்கு போடா, இல்லை நீ எது கேட்டாலும் கொண்டு வரேன், எது கேட்டாலும் கொண்டு வரியா, உன் தாயோட இதயத்தை கொண்டு வா, போய் தாய்கிட்ட அப்பையும் கேட்குறான். எல்லாம் முடிஞ்சு அவள் உன் இதயத்தை கேட்குறாம்மா, இது கிடைச்சா நீ சந்தோஷமாக இருக்கேனா அதையும் தாரணப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி நல்லா, ஏன்னா கடைசி சாப்பாடில் எல்லா வகையும் அவனை பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு இப்போ எடுத்துக்கன்னு சொன்னால் இதயத்தை அவனுடைய நெஞ்சை பொழந்து இதயத்தை எடுத்துகிட்டு ஓடுறான். ஓடும்போது ஒரு கல் இடறி இவே ஒரு பக்கம் இதே ஒரு பக்கம் விழுந்துருது, இதே துடிச்சிக்கிட்டே அப்பையும் சொல்லியிருக்கு, மைனை எதுவும் காலில் அடிக்கடி பட்டுச்சாப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நினச்சான், ஒரு இதயமே இல்லாதவளுக்கு நம்மளுடைய உண்மையான இதயத்தை இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லி. அதனால் தாயினுடைய தன்மை எதுக்கு இந்த இடத்துல சொன்னோம்னா, மகிழ்ச்சி என்பது வீட்டுக்கு வெளியே உள்ளவங்களை மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு விதம், வீட்டுக்குள்ள அந்த ரெண்டு சிவராசிகளை காலம் போன காலத்தில் மகிழ்ச்சி படுத்தினாலே அதுவும் பெரிய மகிழ்ச்சி தான் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த விஷயம் சொன்னது. அதனால் மகிழ்வோடு இருப்பது மட்டும் இல்லாமல் பிறர் மகிழ்விப்பதும் நல்ல வாழ்க்கை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Well done, well done. Thank you, sir. As usual, unusual. Arun sir, enga Muthu-oda performance pathi enna solringa? Super. Excellent ah pannirundaru. Enna na yadarthama nadakkira sila sentences solli sila vaakiyangal solli adhula irundhu oru vaarthai pidichu adhula comedy pannadhu oru nalla pudhumaiyana oru vishayam. And romba nalla irundhuchu ungaloda அந்த கிரியேட்டிவ், அந்த எந்த வேர்டை பிடிச்சி அதை காமெடியாக நம்ம இது பண்ணலான்னு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் மேம். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து அசத்த போக அசத்தர் மன்னன் மைக்கேல் அகஸ்டின், லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். உலக தொலைக்காட்சி அம்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அசத்து போவதியார் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நிகழ்ச்சி நீதிபதிகளான மதன்பாபு சார்களுக்கும் சிட்டி பாபு சார்களுக்கும் தகுப்பாளினி சாண்ட்ரா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இளைய சூரியன் அருண் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சார் நிகழ்ச்சியில் போகலாமா சார்? அவசியம் போகலாம். நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கி பலகுரல் நிகழ்ச்சி தான் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்கள் அதில் மாஸ்டர். இன்றைக்கி என்ன செஞ்சு அசத்த போகிறீங்க சார்? இன்றைக்கி
பழகுரல் மற்றும் அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் ரெண்டும் சேர்த்து பண்ணலாம் இருக்கேன். ஃபஸ்ட்டு பழகுரல் நிகழ்ச்சி பண்ணிடுறேன் சார். ஃபஸ்ட் கிளாஸ் ஓகே சார். கான்செப்ட் என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 12th ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து சிலபஸ் மாற்றிட்டாங்க. அந்த சிலபஸ் மாற்றினதை கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லணும்னு ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா எக்ஸாம் எழுத வராங்க. சிலபஸ் மாற்ற அந்த டைமில் அவங்களோட மைண்ட் எப்படி இருக்குது எப்படி பேசியிருப்பாங்கன்றா சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது கந்து உனக்கு கந்தா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படிக்கிறதுன்னு இவ்வளோ பெரிய விஷயம். எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒன்றாவதுலேருந்து 12th கஷ்டப்பட்டு வந்துட்டேன். எக்ஸாம் வந்து 12th எழுத உள்ள ஒருத்தர் சிலபஸை மாற்றிட்டாங்களா என்னப்பா இது? ரூட்டில் போகிற பஸ்ஸில் போனால் கூட அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்தாலும் சிலபஸை மாற்றா எப்படி உள்ளே வர்றதா? எப்படியோ சரி கண்ணா, சிலபஸ் மாறலைனாலும் மாறினாலும் நான் எந்திக்கோ மாற மாட்டேன் கண்ணா. கண்ணா படிக்கிறதும் சரி கதை விடுறதும் சரி நம்ம தான் எந்திக்கோ கில்லாடியா? பேப்பர் கொடுங்க சார். நீங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன அது? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை சும்மா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன அது வயிற்றுல? இது புக்கு புக்கு ஒன்றும் இல்லை புக்கு 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 சும்மா 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 விளையாடுங்க. ஹலோ சார் எக்ஸ்கியூஸ் மீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் யார் தெரியுமா? சூப்பர்வைசர். ஓகே புக்கு எது கையில் வச்சுருக்கீங்க சார்? ஒன்றும் இல்லை இது புக்கு குறித்து தான் வரலாறு இருக்கா இங்கே உதவ சொல்லுவார் கண்ணா. நீ வந்து சின்ன வயசுல என்னை பார்த்து வளர்ற உன் கையில் நான் எப்போ புத்தகத்தோடு தான் பார்க்கணும் சொல்லி கதை கதை எக்ஸாம் வந்தால் கூட புத்தகத்தோடு தான் வந்துடும் தப்பாக அழிச்சிக்காதீங்க சார் குட்லாம் அடிக்கல கண்ணா. நீங்கள் யார்? சூப்பர்வைசர். சூப்பர்வைசர் தான் தமிழில் என்ன? தமிழில் மேற்பாளையார். மேற்பாளருக்கு மேலே தான் பார்க்கணும், அதுக்கே கீழே பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் தப்பு கண்ணா. அப்புறமா படிச்சு எது விடுங்க நிம்மதி எவ்வளோங்க? ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கோ சுண்டல் கூட சாப்பிட விட மாட்டேன். அடுத்தது நம்ம கார்த்திக் சார் வராரு. ஏய் ஓ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. 12th கிளாஸ் வேற வந்தாச்சு, 10th படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தேன், 12th வரும்போது சிலபஸ் யாரோ மாற்றிட்டு இருக்காங்க இதை பாரு. ஓகே வந்த வேலையை நம்ம பார்ப்போம், எதுக்கு வேஸ்ட்டாக வெட்டியாக பேசிக்கிட்டு. ஹலோ சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ தூங்கிட்டு இருக்கீங்களா சார்? பரிச்சய ஆளில் வந்து என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? ஹலோ சார் என்ன நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது, இதில் தான் ஒரு பெரிய ஃபிலாசபி அடங்கியிருக்குது பாருங்கள். எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்காரு பரீட்சையில் ஒன்றும் தெரியலன்னா திரு திருன்னு முழிக்கக்கூடாதுன்னு, அதனால தான் நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். எப்படி என்னோட லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதா? ஏய் ஓ சைலண்டாக இருக்கும் சார். அது ஓகே, ஏன் பேப்பரை சுருக்கி வச்சுருக்கீங்க? கொஸ்டின் பேப்பரில் விரிவான விடையெல்லாம் சுருக்கி எழுதுன்னு சொன்னாங்க, விடை தெரியல, அதனால தான் பேப்பரையாவது சுருக்கி வைப்பேன் சுருக்கி வச்சுருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க வரட்டுமே. ஏய் ஓ பாய் 12th பாஷா எழுமே வரட்டுமே. தேங்க்யூ நன்றி. அடுத்ததாக நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அவர்கள். ஐயோ ஏய் நான் 12th படிக்க மாட்டேன்னு சொன்னேன், அந்த 12 நாயங்க நம்ம கட்சிக்கு நீங்க சிஎம் ஆகணும்னா 12th பரிச்சு எழுதி ஆகணும்ட்டா என்ன பண்ணுறது தெரியல. ஆமா க்வெஸ்சன் பேப்பர் கொடுங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ என்னமோ எழுதியிருக்கேன் ஆனா அதுல என்ன எழுதியிருக்குதாங்க தெரியலீங்க. உள்ள என்ன தெரியுமா? தெரியலையா? நீ எல்லாம் எதுக்குள்ள வாதியாரா இருக்க? ஓகே ஐயோ சரி இருக்கட்டும், ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். குப்தர்களின் பொற்காலம் பற்றி குறிப்பு வரைங்க. டேய் எனக்கு மீனன் அடிச்ச பொற்காலம் தான்டா தெரியும், அந்த குப்தர்களை பத்தி எனக்கு என்ன தெரியும்? ஐயோ அளவுடா சாமி. தேங்க்யூ. அடுத்ததான் ரகுவரன் அவர்கள். இது என்னது சார்? எக்ஸாம் ஹால். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கோம், என்னையா பண்ணியிருக்க? சிலபஸை மாற்றணும்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஒரு பள்ளி மாணவனுடைய டென்ஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? இதை பாரு, காலையில் 8 எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி டாய்லெட் போய் குளிச்சுட்டு வெளியே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு, ஸ்கூலில் லஞ்ச் டைம் 1 தான், அதுக்குள்ளே என்னால் பண்ண முடியாது பண்ணிட்டு சாயங்காலம் டியூஷன் போயிட்டு 7 கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிட்டு 8 உள்ளே வந்து உட்காந்து 9 அப்பா அது படி இது படின்னு சொல்லி நைட்டு பூரா டார்ச்சர் பண்ண ஒரு நாள். ஒரு நாள் நீ ஸ்டூடெண்ட்டாக இருந்துப்பார், இந்த எக்ஸாம் எழுதிப்பார், அப்போ தெரியும் உனக்கு அந்த டென்ஷன். சார் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? ஒரு சூப்பர்வைசர் பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு நாள் தான் நான் கொடுங்க பேப்பரை. இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு தாய் ஆட மாட்டேங்குது உள்ள, அப்ப அந்த கஷ்டப்பட்டு அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த பெரிய தாய் ஆடு எப்படி காப்பாத்துது, அதான் சார் இந்த சவுண்ட் எஃபெக்டில் நான் பண்ண போகிறேன்.
குட்டி ஆடு தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்க பறவைலாம் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணது. யாருமே காப்பாத்த வர்றதால அந்த குட்டி ஆடை இந்த சின்ன ஆடு எப்படி காப்பாத்துதுன்னு பாருங்க. இந்த ஆடோட ஹெல்ப் கேட்டு இந்த ஆடு முழுகாம பத்திரமா தூக்குங்க. அது கீழே விழுந்து பாத்துக்கங்க. தாயாட குழந்தாட ஒன்னா சேருங்க. ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க. டைட்டானிக் ஒன்னு சேர்த்து வச்சது அம்மாவும் பிள்ளையும். தேங்க்யூ. நன்றி நன்றி. வெல்டன் வெல்டன் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த ஆஸ் யூஷுவல் இந்த ரகுவரன் வாயத்தெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கடைசியில் பண்ணிக்க பாருங்க. ஆமாம். இந்த பிஜிஎம்முக்கு நீங்கள் பண்ணது அப்படியே வந்து ஒரு டைட்டானிக்கில் ரெண்டு ஆடு மாட்டிட்ட மாதிரியே தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. அந்த ஆடு வந்து பெரிய ஆடும் சின்ன ஆடும் ஒன்றா சேர்ந்த அந்த ஒரு டிஸ்டன்ஸ் காமிச்சிங்க பார்த்தீங்களா, கிட்ட வர 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 சூப்பர் எக்ஸலன்ட். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸலண்டாக பண்ணார். அது நல்லா ஃபாஸ்ட் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதோ சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி எல்லா வாய்ஸுமே கிட்டத்தட்ட எல்லாமே பிடிச்சிட்டிங்க. வெரி குட்மா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி 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 நன்றி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் இந்த படத்தில் கார்த்திக் சார் மாதிரியே நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க. அந்த இப்போ அது நிஜமாக நீங்கள் பேசினீங்களா, இல்லாட்டி வந்து டப்பிங்கில் உங்களுக்காக கார்த்திக் சார் பேசினாரா? இல்லை நான் தான் பேசினேன். ஆக்சுவலாக எனக்கு மிமிக்ரின்றதுல நான் நிறைய வாய்ஸஸ் பண்ணுவேன். பட் அந்த சீன் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அப்பாட்ட வந்து கார்த்திக் சார் என்னோடய அண்ணன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வச்சா நம்ம எப்படியாவது அப்பாட்ட காசு வாங்கணும்டா, நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். அப்பா வந்து விஜயகுமார் சார் என்னோடய அப்பாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் சரி என்னடா பண்ணுறது, உங்கள் அண்ணன் வயசில் பேசி ஃபோன் பண்ணி அப்பாட்ட கேளு. அண்ணன் வயசில் பேசுகிறது எப்படா பேசுறது, சிம்பிள் மேட்டர், எங்கள் வாயத்துறை அப்படின்னு. என்னடா வாயத்துறைன்னு டக்குன்னு ஒரு பிஸ்லரி பாட்டில் அப்படி எடுத்து ஓப்பன் பண்ணுவான். இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஒரு வாய் ம் ஆ எப்படி எப்படி பேசுறது அண்ணன் மாதிரி, எப்படி பேசுறது அப்படின்னு அண்ணன் மாதிரி எப்படி பேசணும். ஏய் இதாண்டா அண்ணன் வயசு பேசு பேசுவேன் அப்படியா, சரி பேசுகிறேன் நான். ஹலோ அப்பா, நான் தான் போஸ் பேசுகிறேன். இங்கே நான் இந்த ஸ்டேஷனில் இருக்கப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக 20,000 ரூபா பணம் தேவைப்படுது, கொஞ்சம் அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? ஆ என்ன அர்ஜென்ட்டாக, என்னடா அர்ஜென்ட்டு அப்படின்வாங்க. இல்லை இங்கே கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு பிரசவ வழி. கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு பிரசவ வழியா, என்னடா வளர்ற டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சோம். கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு ஒய்ஃபோட பிரசவ, ஒய்ஃபுக்கு பிரசவ வழி, அதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக செலவாகுது, கொஞ்சம் அனுப்பிச்சு வைக்கிறீங்களா அப்படின்னு. சரி சரி, ஏதோ அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ அப்புறம்னு கேட்பேன். ரொம்ப கேள்வி கேட்கறதுப்பா, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் அனுப்பிச்சு வைக்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அதில் நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக நான் அந்த வாய்ஸ் டக்குன்னு வரல, பட் அது இருந்தாலும் இந்த சீனுக்கு தியேட்டரில் பயங்கர கிளாப் சார். தேங்க்யூ. அது வந்து நான் டப் பண்ணும் போதே வந்து அப்பா ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. அந்த ஏன்னா அப்பா சீன் இருக்கிறனால அவங்க டப் பண்ணும்போது பார்த்துட்டு, கார்த்திக் சாரை பேசியிருக்காரு டப் பண்ணிட்டாரா அவருன்னு. இல்லை சார், அது அருண் சார் பேசுனது தான் அப்படின்னாங்க. அப்படியா விமிக்ரிலாம் கூட பண்ணுறாப்லையா அப்படின்னாங்க. இது கார்த்திக் சார் பேசும்போது அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார். அருண் என்ன மாதிரியே பண்ணியிருக்கே அப்படின்ட்டு. இது ஜஸ்ட் அவரோட சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன். இது நாங்கள் காமெடியாக நாங்கள் அந்த சீனில் ஆக்சுவலாக இல்லை. இல்லை ஆனால் நான் என்ன கேட்குறேன், உண்மையாகவே நீங்கள் மூடி தண்ணி விட்டுட்டு தான் பேசினீங்களா? அது நிஜமாகவே நான் மூடி தண்ணி விட்டு தான் பேசினேன். இப்போ நான் ஊற்றலை, அதனால எனக்கு கரெக்டாக வரல. பட் அது நிஜமாகவே அது அது எதுவுமோ தெரில. அது நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இருக்கும்னு நினைக்கிறேன். ஊற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ அவரோட வாய்ஸ் வந்து ஒரு பெக்யூலர் வாய்ஸ். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பதில் பண்ணும் போது. அண்ட் ப்ளஸ் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அவ நிறைய விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்க முடிஞ்சது இந்த படத்தில். அண்ட் எங்கள் கூட நீங்கள் எல்லா சீன்ஸுமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே ரொம்ப லைவ்லியாக உண்மையான அண்ணன் தம்பிங்க மாதிரியே எல்லா சீன்ஸுமே அமைஞ்சுது. அண்ட் லவ்லி டு ஒர்க் வித் ஹிம். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததா வந்த அசத்த போக ஒரு புதிய குட்டி அசத்தல் ராணி ஸ்ரீதேவி. லெட்ஸ் வெல்கம் ஹர் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்.
சிட்டி பாபா அங்கிளுக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தின அருண் விஜய் அங்கிளுக்கும் வணக்கம். தொகுப்பாளி சாண்ட்ரா அக்காவுக்கும் வணக்கம். சார், நிகழ்ச்சிக்கு போகலாமா? போகலாமா. ஸ்கூலுக்கு போன உடனே கடவுள் வாழ்த்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி படபடபடன்னு பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்கள்? தேர்ட். மூணாவது. ம், உங்கள் பேர் என்ன? ஸ்ரீதேவி. நம்ம அசத்தப்போவது யாரோட குட்டி அசத்தல் ராணி முதல் முதல்ல நீங்க தான். தேங்க்ஸ் அங்கிள். என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ஸ்டாண்ட் அப் காமெடி. ஓகே ஸ்ரீதேவி, இது உங்களுக்கு வந்து முதல் மேடை. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புளியார் சுழிமாய் அமையணும். அசத்துங்க. தேங்க்யூ. ஒரு வீட்டில் ஹஸ்பண்டும் மனைவியும் பேசுகிறாங்க. ஏங்க, நம்ம பெரிய பையனுக்கு 22 வயசு ஆச்சு, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. பண்ணி வைக்கலாம் கமலா. இருந்தாலும் எனக்கு 22 வயசு இருக்கும்போது எனக்கு கிராமத்தால் எனக்கு அடிவோதை வாங்குற சக்தி இருந்துச்சு. ஆனால் அவன் மெட்ராஸ் ஆல்ரி அவனுக்கு அடிவோதை வாங்குற சக்தி இல்லை. இன்னொரு 4 வருஷம் போட்டுமே. சரிங்க, நம்ம சின்ன பையனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு சுற்றிட்டு உட்காந்தோடனே ஹஸ்பண்ட் கேட்குறாரு மனைவிக்கிட்ட, ஆமாம் என்ன வேண்டினா? 7வது ஜென்மத்துக்கும் நீங்கள் தான் புருஷன் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க? அந்த 7வது ஜென்மமே இதாக தான் ஆக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். சரிங்க, மசம் மசான் விளக்கேனமாக நிற்காதேங்க. எங்கள் பையனை கூட்டிகிட்டு கண்டாக்டர்கிட்ட போங்க. நான் அப்படியே மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு போங்க. நாங்களாம் சரின்னு பையனை கூட்டிகிட்டு கண்டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு சாயங்காலமான கண்ணே தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் அவனை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு டெஸ்ட் ரூமுக்கு கொண்டு போய் டெஸ்ட்டு பண்ணிட்டு வெளியில் வரும்போது அவங்க அப்பா கேட்டாங்க, சார், என் பையனுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு. உங்கள் பையனுக்கு கண் வீக்காக இருக்கு, டெய்லியும் பச்சை முட்டை சாப்பிடு. டாக்டர், அதனால முடியாது. ஏன்ப்பா, எங்கள் வீட்டு கோழி வெள்ளை முட்டை தான் சார் போடும். சரி சரி, சீக்கிரமாக பீஸு கட்டிட்டு போங்க சார்ன்னு சொன்னேன். பீஸு கட்டிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு போர்டு போட்டுச்சு, குமார் டாக்டர் 500 ரூபா, ராமு டாக்டர் 300 ரூபா, சதீஷ் டாக்டர் 200 ரூபா, தினேஷ் டாக்டர் 50 ரூபான்னு போட்டுச்சு. அந்த தினேஷ் டாக்டர்கிட்ட போய், ஏன்ப்பா நீ மட்டும் 50 ரூபா வாங்குறேன்னு கேட்டான். குமார் டாக்டர் MBBS MD 500 ரூபா வாங்குறான், ராமு டாக்டர் MBBS 300 ரூபா வாங்குறான், எங்கள் அண்ணனாக இருக்கிற சதீஷ் டாக்டர் +2 பாஸ், அதனால் வேறு 200 ரூபா வாங்குறான். நான் 8th ஃபைலுப்பா, அதனால் நான் 50 ரூபா. அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் நின்றுதார். அவரை கூப்பிட்டு, நீங்கள் டாக்டரா இல்லை கம்பவுண்டரா? நான் எங்கள் கிராமத்தில் டாக்டர், இந்த ஊரில் கம்பவுண்டர், மெட்ராஸ் ஜெயிச்சில் வார்டு பாய். ரெண்டு ஃப்ரெண்டு ஆஃபீஸ் கேன்டீனில் பேசிக்கிறாங்க. டே, கல்யாணத்துக்கு முன்னாடி 3 வேளை சாப்பாட்டை நினச்சி கவலைப்பட்டேன்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பண்ண? கல்யாணத்துக்கு அப்புறம் 3 வேளை சாப்பிடணுமே நினச்சி கவலைப்பட்டுட்டுடா. அதே நண்பனும் அவனோட மனைவியும் பேசிக்கிறாங்க. அதில் மனைவி சொல்கிறா, ஏங்க கல்யாணத்தை 1000 காலத்து தயிர்னு எப்படி சொல்கிறேங்க? என் திருமண வாழ்க்கை புளிச்சு போயிடுச்சு. வெல்டன் ஸ்ரீதேவி, ஜோர பண்ணிட்டீங்க, அசத்திட்டீங்க. தேங்க்யூ சார். அருண் சார், இவங்க ஸ்ரீதேவியோட வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பேசுதுன்னு முதல்ல ஆச்சரியமாக நான் இப்போ உட்காந்து அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். எவ்வளோ மெமரி பவர்னு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் சூப்பர். இல்லை ஸ்ரீதேவி, யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா அது எல்லாத்தையும்? எங்கள் அப்பா. அப்பாவா? முதல்ல அவருக்கு ஒரு பெரிய முத்தம் கொடுக்கணும். இல்லை, ரொம்ப நல்லா மெமரைஸ் பண்ணி ரொம்ப அழகாக அது மாடுலேஷன் பண்ணிச்சு பார்த்துங்க. ஒரு டைலாக் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே அப்பா மாதிரி பேசுது, பொண்டாட்டி மாதிரி பேசுது. The modulation was really nice. So, talent innu develop pannite iruma, innu nalla periya level la nee pannalam, seriya? Thanks uncle. Super. இது பாருங்க, இது டெலிகாஸ்ட் ஆகும்போது உங்க ஸ்கூல்ல எல்லாம் நீங்க பெரிய ஹீரோயின் ஆயிடுவீங்க பாருங்க. ஆமா ஆமா, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிடுவீங்க. Thanks uncle. Thanks uncle. Thanks.